ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஈரமான ரோஜாவே டூவில் நடிக்கிற ஒரு நடிகை வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதில் ரசிகர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குற விதமாக சில விஷயங்களை பேசியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை நம்ம ஃபுல்லாக பார்த்துருவோம். ஹாய் காவ்யா அண்ட் பிரியா ஃபேன்ஸ், அந்த பழைய போஸ்டில் வந்து வாய்ஸ் வரல, அதனால் அகெயின் ஐ ஆம் கம்மிங் டு தி லைவ். இந்த மூமெண்ட்டில் நான் போட்ட ஃபோட்டோஸில் ராங் கமெண்ட்ஸில் ரெண்டு பேரும் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணி சண்டை பண்ணிட்டுருக்கீங்க. ஐ டோன்ட் லைக், எனக்கு காவ்யாவும் ஒன்று தான், பிரியாவும் ஒன்று தான், ஸ்ரவாவும் ஒன்று தான், எல்லாருமே எனக்கு ஒன்று தான். ஸோ நான் ஃபோட்டோஸ் போட்டேன்னா தயவு செஞ்சு உங்கள் சண்டையை நீங்கள் வந்து உங்கள் பேஜில் வச்சுக்கோங்க. ஏன் பேஜில் வேண்டாம், எனக்கு இது வந்து ரொம்ப அன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. நான் மறுபடியும் உங்கள் ஃபோட்டோஸ்லாம் நான் போடணுமா வேண்டாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இப்படி சண்டை போடாதீங்க. உங்ககிட்டலாம் நாங்கள் அன்பை தான் எதிர்பார்க்குறோம், இந்த மாதிரி சண்டையை எதிர்பார்க்கல. அதே நேரத்தில் செட்டில் காவ்யாவும் பிரியா திரவ் எல்லாருமே பார்த்திபன் எல்லோரும் ஒன்றா தான் சிரித்து பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபைட்டை வந்து நாங்கள் யாருமே விரும்ப மாட்டோம். தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. அதே நேரத்தில் பேட் வேர்ட்ஸு, ராங் கமெண்ட்ஸ் இதெல்லாம் என்னோட பேஜில் தயவு செஞ்சு வேண்டாம். இதுக்கு மேலே நான் வந்து ஃபோட்டோஸ் போடணுமா வேண்டாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இந்த ஃபைட்டு இப்போ நடந்த அந்த பேஜில் இப்போ எனக்கு அது கமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ப்ளீஸ் டெலிட் யுவர் செல்ஃப், இல்லை நான் எல்லாரையுமே பிளாக் பண்ணிடுவேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து அது வாய்ஸ் கேட்கலன்றனால தான் அகெயின் ஐ எம் கம்மிங் டு தி லைவ். ஸோ அகெயின் உங்ககிட்ட நான் பேசுகிறேன். தேங்க்யூ. வந்த வீடியோவில் பார்த்துருப்போம் அவங்க என்ன இஷ்யூவை பற்றி பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம். சீரியல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.